Hello friends, welcome to Krishi's Cooking Corner. இன்னைக்கு நாம சிம்பிள் ஏர்ல கிழங்கு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் வந்து ஏர்ல கிழங்கு. எங்கள் ஊரில் ஏர்ல கிழங்குன்னு சொல்லுவோம், மற்ற இடத்துல கப்பக்கிழங்கு மரவள்ளி கிழங்குன்னு இதை சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த கிழங்கை நல்லா தண்ணியில் கழுவிக்கிடுங்க. அதுக்கடுத்து இந்த தொலியை வந்து ரிமூவ் பண்ணணும். ஒரு 10 or 15 minutes நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தொலியை ரிமூவ் பண்ணால் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ தொலியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து இதை வந்து சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதை அப்படியே வேக வச்சு அதுக்கப்புறமா க்யூபிக்கல் ஷேப்ஸில் கட் பண்ணியிருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் வேக வைக்க போகிறேன். இப்போ நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். இப்போ குக்கரில் போட்டுட்டேன். இப்போ நம்ம இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கூடவே உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி நம்ம குக்கரை வச்சிடலாம். ஒரு 3 to 4 whistles வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு, 4 whistles வந்துட்டு. அடுத்து நம்ம இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் நான் வந்து 1 cup தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி வானலி வச்சுக்கிடுங்க. அப்புறம் வானலி சூடானது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம தாளிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இதில் ஒன்றுனா ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிழங்கை நம்ம இதில் மெல்ல அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். அடுத்து அப்படியே கிழங்கை சேர்த்துடலாம். கிழங்கை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவோட இது கூட சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் துருவோட சேர்த்துடலாம். தேங்காய் துருவிலையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஏர்ல கிழங்கு ஸ்நாக் ரெசிபி ரெடி. அண்ட் நவ் இட்ஸ் ரெடி ஃபார் சர்விங். நாம் இதை வந்து ஈவினிங் டீயோட எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிப். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.